ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பை பற்றி. இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஷ் பண்ணுங்கள். இதுதான் அந்த வேலை வாய்ப்பை பத்தின விவரம். சோ திண்டுக்கல் மாவட்டத்துல பெண்களுக்கான ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சத்துணவு மையத்துல. நமக்கே தெரியும் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும். சோ அத்தனை ஸ்கூல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு மையம் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்படின்றது தெரியும். அங்கதான் இந்த வேலை வாய்ப்பை போட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர். சத்துணவு அமைப்பாளருக்கு மட்டும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 338 காலியிடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சமையல் உதவியாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 157 இடம் காலியா இருக்கு. இந்த சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7700 இருந்து 24200 வரைக்கும் சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 இருந்து 9000 வரைக்கும் சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்திருக்க அந்த தகுதி விவரம். என்ன அப்படின்னா அமைப்பாளருக்கு வந்து அவங்க வந்து ஜென்ரல் கம்யூனிட்டியா இருந்தாலோ இல்லை எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தாலோ இவங்க 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலே போதும். இதே எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 8th pass or fail இருந்தாலே போதும், இவங்க இந்த வேலைக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கு வந்து யாரா இருந்தாலும், அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அவங்க 5th pass or fail ஆயிருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணலாம். இதே எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்ல எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ எல்லாருக்குமே பொதுவான வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜென்ரல் கம்யூனிட்டி எஸ்சி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. இதே வந்து எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்து கைம்பெண் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோராக இருந்தாங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பம் எங்க கிடைக்கும் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி ஒன்றியம், மாநகராட்சி அலுவலகம் இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேயுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். பெண்களே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதோட என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th, 5th, 8th நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு ப்ளஸ் அதோட உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோ இல்லைன்னா ஆதார் ஐடியோ இல்லைன்னா வந்து ஓட்டர் ஐடி, இதில் எந்த ஐடி வச்சு நீங்கள் இது பண்ணாலும் சரி இந்த 3 ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். திரும்பி சொல்கிறேன், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, ஆதார், ஓட்டர் ஐடி இல்லைன்னா ரேஷன் கார்டு, இந்த மூணில் ஏதாவது ஒன்னோட ஜெராக்ஸு, அடுத்து முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மூணுமே இருக்கணும். இதே வந்து கைம்பன் இல்லைன்னா கணவரால் கைவிடப்பட்டோராக இருந்தீங்கன்னா அதுக்கான அனெக்ஷர் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அதே ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட 7ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஆஃபீஸில் 7 அக்டோபர் அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் அங்கே சப்மிட் ஆயிருக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இந்த வேலை வாய்ப்பை பத்தின இன்னொருக்க சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இது திண்டுக்கல் மாவட்டத்துல பெண்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. பெண்களுக்கு மட்டும் 495 இடம் காலியா இருக்கு. எங்க அப்படின்னா அத்தனை சத்துணவு மையத்திலையும். இவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்கன்னா 24200 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இந்த மாசம் 7ஆம் தேதி. அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, இதுக்கு வந்து படிச்சு எழுதுறதுக்கு பரீட்சையும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். வெறும் 5th, 8th, 10th பாஸ் ஆர் ஃபெயில் ஆன ஒருத்தருக்கு வந்து 24200 சம்பளத்தோட ஒரு அரசு வேலை அப்படின்றத நம்ப முடியுதா? இது ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு. திண்டுக்கல்ல இருக்க பெண்களை இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ உடனே அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.